அனைவரும் பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய சகோதரிகள் எல்லோரும் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து சொன்னார்கள். இது நகர்ப்புறம்னு சொல்லி எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கறதே கிடையாது, ஒதுக்கிடுறாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், அதை அரசாங்கத்துக்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் எல்லாருமே எடுத்து சொன்னீங்க. ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்ப புதுசா கைநாட் வைக்க சொல்றாங்க இல்லையா, ரேகா வைக்க சொல்றாங்க, ஆனா விழமாட்டேங்குது. திரும்பி வாங்க ஒரு பொருள் வாங்கணும்னா 6 நாள் 7 நாள் திரும்பி போக வேண்டியிருக்கு. முதல்லயே ரேஷன் கடையில எந்த பொருளும் இல்லை, நீங்க கேக்குறத கொடுக்க மாட்டாங்க, அவங்க வச்சிருக்கிறத வாங்கிட்டு போங்கன்றாங்க. அதனால ரேஷன் கடை மக்களுக்கு மலிவா விலையில கொடுக்கணும், ஆனா நாங்க வச்சிருக்கிறத வாங்கிக்கோ, இல்லைன்னா நீ 100 சொன்ன இந்த அம்மையார் சொன்னது போல 100 ரூபாய்க்கு வாங்க, அப்பதான் நான் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பேன்னா இதெல்லாம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. வனவிலங்குகளால் எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்து தர வேண்டும், தீர்த்து வைக்க வேண்டும் என்ற பிரச்சனை. அப்புறம் இன்சூரன்ஸ் பயிர் பாதுகாப்புல வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய குளறுபடி பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பயிர் ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஒன்னு சொன்னா இன்னொன்னு எழுதி கொடுக்குறாங்கிற அளவுக்கு இல்லைன்னா இந்த ஆட்சியுடைய பெரிய அடையாளமே லஞ்சம் தான். நீங்க எந்த சர்டிபிகேட் வாங்க போனாலும் காசு கொடுக்கணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் இதே தான் நடக்குது. இப்ப சாலை வசதி ரோடு வசதியே கிடையாது, எல்லா ரோடும் குண்டும் குழியுமா இருக்குங்கிறீங்க. சில நேரத்துல நான் கூட நினைப்பேன், சில ரோட்ல வரும்போது இந்த தூர்வாடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது ரோட்ல தூர்வாரிட்டாங்களா இல்லன்னா, ஏன்னா குளத்துல எங்கேயும் தூர்வாரல, கம்மா குளத்துல எல்லாம் தூர்வாரல, ஒருவேளை ரோடு தான் வந்து தூர்வாரிட்டாங்களான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பள்ளம் அதுல விழுந்தாலே தலைவர் கலைஞர் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ்க்கு தான் நம்ம போன் பண்ணணும் இல்லையா. 108 யார் கொண்டு வந்தது, கலைஞர் கொண்டு வந்தது, அதுக்குதான் நம்ம அதோட உதவியை தான் நாட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். சாலை போட மாட்டாங்க, ரோடு கிராமத்துல இருக்க ரோடை தான் போட மாட்டாங்க, ஆனா விவசாய நிலத்தை பறிச்சா கூட 8 வழி சாலை போடுறேன்னு வாங்க. ஏன், லாபம் அவங்களுக்கு, டெண்டர் விடுவாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த டெண்டர் கிடைக்கும். இப்படி மாஸ்க் கொடுக்கறதுல இருந்து ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுல இருந்து, இந்த பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்காரு பால், அதுல பார்லி கலக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்படி எல்லாத்திலயுமே ஊழல், எல்லாத்திலயும் கலப்படம், எல்லாத்திலயும் மக்களுக்கு சுரண்டி பிழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இங்க நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. யாருக்கும் முதியோர் உதவித்தொகை வருவதே கிடையாது. இங்க பேசிய எல்லாருமே காப்பீடு தொகை வருவது கிடையாது, சரியா கொடுக்கறது கிடையாது அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க. இது அத்தனையும் நிச்சயமாக இன்னும் 4 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரை இருக்கிறது. மக்கள் போதும் போதும், இந்த ஆட்சியில நாங்க படாத பாடப்பட்டு விட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சுய உதவி குழுக்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள், அத தளபதி அவர்கள் 320,000 பெருசாக்கி காட்டினவர் தளபதி அவர்கள். உங்களுக்கே சுழல் நிதியை கையில கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா. ஆனா இன்னைக்கு இந்த சுய உதவி குழுக்கள் வேலை செய்யறதே கிடையாது, யாருக்கும் மானியம் கிடையாது, கடன் கிடையாது, பயிற்சி கிடையாது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடியவங்க தனியார்கிட்ட கடன் வாங்கி இன்னைக்கு அவங்க இவங்களை உங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. வீட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலயும் படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க, யாருக்குமே 10 வருஷமா வேலை கிடையாது. கொஞ்ச நஞ்சம் வேலை கிடைச்சாலும் அது வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு தான் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஒரு நகை போட்டுட்டு வெளியில போக முடியாது, வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாது, யார் வந்து நம்மளை அடிச்சுட்டு வாங்கிட்டு திருடிட்டு போவாங்களோ இல்லைன்னா சங்கிலி போட்டுட்டு ரோட்ல நடந்து போனா அறுத்துட்டு போவாங்களோன்னு தெரியாத ஒரு நிலை.
பாதி நேரம் இந்த ஆட்சியில இந்த கொரோனா காலகட்டத்துல வேலை இல்லை, யாரும் சங்கிலி போட கூட முடியாத நிலைமைதான். எல்லா சங்கிலியும் அடகு கடையில இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தளபதி தொடர்ந்து சொன்னாங்க, கொரோனா காலகட்டத்துல வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, யாருக்கும் வாழறதுக்கு வழி இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தா பத்தாது, 5000 ரூபாவாக அதை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாரு, ஆனா கேட்கல. இப்ப தளபதி திரும்ப திரும்ப சொன்ன பிறகு பொங்கல் பரிசு கொடுக்கறேன்னு அதுல பாதி 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்க தெருவுல இறங்கி நடந்து வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கணும்ல, பண்ண தப்பெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி மக்களை அவங்க கோபத்தெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ஏமாந்து ஓட்டு போட்ட பிறகு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. முதியோர் உதவித்தொகை வரதில்லை. அந்த 2500 ரூபாய்க்கு நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஓஏபி கிடையாது இல்லையா? விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடையாது, வேலை கிடையாது. உங்க பிள்ளைங்களுக்கு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது. ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்காது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்கள் இந்த 2500 ரூபாயை நம்பி நிச்சயமாக இன்னும் 2500 ரூபாய் கொடுத்தா கூட ஆளுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. ஏன்னா ஏமாந்தது போதும், பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறது போல அதிமுகவை நிராகரிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். வேண்டாம், இந்த தேர்தலோட அவர்களை நாங்கள் ஒதுக்கி விடுவோம், தூர எரிந்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் வெறுத்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விரைவிலே மறுபடியும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவார்கள். விரைவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினோ 4 மாசத்துல உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன்.